ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வருகிற மே மாதம் இறுதி முதல் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை தொடரானது தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான தொடரானது மீதம் உள்ளது. இதுவே உலகக்கோப்பைக்கு முன்னதான கடைசி தொடராகும். இதற்கு முன்னதாக ஐபிஎல் தொடரும் தொடங்க உள்ளது. இந்த ஆஸ்திரேலிய அணியுடனான தொடரில் எந்த வீரர்கள் சிறப்பாக விளையாடுகிறார்களோ அவர்கள் இந்திய அணியில் இடம் பிடிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது. இந்திய அணியில் தொடர்ந்து விளையாடி வரும் வீரர்களுக்கு சமீப காலமாக ஓய்வு வழங்கப்பட்டு உள்ளது. அதே போல நியூசிலாந்துக்கு கடைசி இரண்டு ஒருநாள் போட்டி மற்றும் மூன்று போட்டியில் கொண்ட டி20 தொடர் ஆகியவற்றில் கேப்டன் விராட் கோலிக்கு ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு வழங்கப்பட வாய்ப்பு உள்ளது. அவருக்கு பதிலாக இந்திய அணியின் மாற்று துவக்க ஆட்டக்காரர்களாக அஜிங்கிய ரஹானே மற்றும் கே.எல். ராகுல் ஆகிய இருவருக்கும் வாய்ப்பானது வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் கே.எல். ராகுலுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவது சந்தேகம்தான். அவருக்கு பதிலாக அஜிங்கிய ரஹானே இடம்பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவரான எம்.எஸ்.கே. பிரசாத் அஜிங்கிய ரஹானே உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம்பெறுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் ஏற்கனவே 12 பேர் கொண்ட அணியானது உறுதியாகிவிட்டது. அதில் யார் யார் அப்படின்னா, ரோஹித் சர்மா, சிகர் தவான், விராட் கோலி, அம்பத்தி ராயுடு, மகேந்தர் சிங் தோனி, கேதர் ஜாதவ், ஹார்திக் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, குல்தீப் யாதவ் மற்றும் யுவேந்தர் சஹல் ஆகிய 12 பேர் கொண்ட அணியானது உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுவிட்டது. உலகக்கோப்பைக்கான அணியில் மொத்தம் 15 பேர் கொண்ட குழுவானது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த 15 பேர் கொண்ட குழுவானது வருகிற ஏப்ரல் 23 சமர்ப்பிக்க வேண்டும். அந்த மீதமுள்ள 3 பேரில் ரிஷப் பட் மற்றும் தினேஷ் கார்த்திக் ஆகிய 2 பேர்த்திற்கும் அதிகமான வாய்ப்பு உள்ளது. இதில் மகேந்திர சிங் தோனியுடன் சேர்த்து ஒரு அணியில் 3 விக்கெட் கீப்பர்கள் தேவையில்லை என்று நினைத்தால் இதில் ரிஷப் பண்ட் மற்றும் தினேஷ் கார்த்திக் இவர்கள் 2 பேரில் எவரேனும் ஒருவருக்கு மட்டுமே வாய்ப்பானது வழங்கப்படும். இதனையடுத்து இவர்கள் 2 பேருக்கும் ஆஸ்திரேலிய அணியுடனான தொடரில் யார் சிறப்பாக விளையாடுகிறார்களோ அவர்தான் தேர்வுக்குழுவின் கவனத்தை ஈர்த்து உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம்பெறுவார்கள் என்பது உண்மை. எனவே ஆஸ்திரேலிய அணியுடனான தொடரானது இவர்கள் இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.